ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்திய தேசிய தலைவர்களைப் பற்றியும் விடுதலைப் போராட்ட வீரர்களை பற்றியும் தமிழக மண்ணிலே தோன்றி தமிழகத்தினுடைய பெருமைகளை உலக நாடுகள் முழுவதும் எடுத்துச் சென்ற ஒப்பற்ற தலைவர்களுடைய பெருமைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஜெம் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டும் கேட்டும் ரசித்தும் வருகிறோம் மிகப்பெரிய ஒரு வாழ்வில் வேதனை சோதனை வந்தால் தான் சாதனை செய்ய முடியும் என்று சொல்வார்கள் அப்போ இதில் வீழ்ந்தாயோ அதில் வீறு கொண்டு எழு என்று சொல்வார் விவேகானந்தர் எதை பற்றி சிந்திக்கிறாயோ அதை பற்றி வெற்றியடைய வேண்டும் என்று சொல்வார்கள் இப்படி மிகப்பெரிய ஒரு மகானினுடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார் இவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு வகையில் இதயத்துறையில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார் தன்னுடைய குரு தனியாசனமருடைய அந்த ஆலோசனைக்கு பிறகு இலக்கியத்தையும் பெரிய புராணத்தையும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் சங்க இலக்கியங்களையும் இலக்கியங்களையும் எல்லாம் நன்கு கற்று உணர்ந்தவராக இருந்தால் கூட இலக்கிய அறியவை தன்னுடைய உள்ளாங்கி உள்வாங்கி கொண்டு இதழியல் துறையில் அவர் மேலோங்கி நிற்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறார் இதழியல் துறையில் ஈடுபட்டு வருகிற அவர் சுதேசி இயக்கம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்திய விடுதலை போராட்ட ஒரு காலகட்டத்தில் சுதேசி இயக்கம் தமிழக மண்ணிலே புரட்டி போர்த்தது ஒரு நாள் அவர் சென்னையில் இருக்கிற பொழுது ஐயா விபின் சந்திர பாலுடைய அந்த உரையை கேட்கிறார் உரையை கேட்டவருக்கு உள்ளமெல்லாம் கொதித்து எழுகிறது வேட்கை மிகப்பெரிய ஒரு வேட்கை அவருடைய மனதில் எழுகிறது இனியும் இந்த சுதந்திரத்தை அடைந்தே தீர வேண்டும் என்று ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக தன்னை அங்கே மாற்றிக்கொள்கிறார் அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது அரவிந்தர் அவர்களுடைய அந்த தான் படித்து அரவிந்தருடைய இந்த தேசியனுடைய அந்த பணிகளை பற்றியும் தெய்வீக பணிகளை பற்றியும் தேசியத்தினுடைய இந்தியாமைகளை பற்றியும் ஆங்கிலருடைய அடக்குமுறைகளை பற்றியெல்லாம் ஸ்ரீ மகா அரவிந்தர் அவர்கள் எழுதிய அந்த இதழையில் வர வருகிற அத்தனை செய்திகளையும் அவர் உருவாக்கி கொண்டு படித்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார் இப்படி தன்னை முழுவதுமையாக தேசியவதியாக தன்னை மாற்றிக்கொள்கிறார் இடையில் என்ன செய்கிறார் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய ஏற்கனவே தன்னுடைய அண்ணன் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் அச்சு கூடத்தில் பணியாற்றிய ஒரு அனுபவத்தை வைத்துக்கொண்டு நம்மே ஒரு அச்சு கூடத்தை உருவாக்கலாம் என்ற இவர் இதழியில் அனுபவம் அவர் அச்சி கோர்ப்பதில் அனுபவம் உடையவர் அண்ணனும் தம்பியும் இணைந்து என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது தனியாக ஒரு அச்சு கூடத்தை உருவாக்குகிறார்கள் இந்த அச்சு கூடத்தை உருவாக்குவதற்காக தன்னுடைய தாயிடம் சின்னம்மாவிடம் அவர்கள் இருக்கிற அந்த நகைகளையும் பொருள்களையும் பெற்று அதை வந்து விற்று என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது தன்னுடைய அச்சு இயந்திரங்களை உருவாக்கக்கூடிய அந்த தனியாக அச்சு கூடத்தை உருவாக்குகிறார்கள் உருவாக்கிய பிறகு முதல் பணியாக என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது திருமந்திரத்தையும் பெரிய புராணத்தையும் அதற்கான வடக்கு உரையோடு அவர்கள் வெளியிடக்கூடிய ஒரு சூழல் வருகிறது வெளியிட்டு ஓரளவுக்கு விற்பனை ஆகிறது எதிர்பார்த்த விற்பனை நடக்கவில்லை வாழ்க்கையில் எப்பொழுதே ஒரு மனிதன் குறிப்பாக தமிழ் படித்தவர்களுக்கும் இதழியல் துறை உள்ளவர்களுக்கும் வருகிற சோதனை தான் அவருக்கும் வருகிறது ஆரம்பத்தில் நன்றாக விற்பனையாக வேண்டும் விற்பனையாகி விடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடங்கிய அந்த அச்சுக்கூடம் கூடம் அங்கே அவருக்கு தோல்வியை தழுவுகிறது அதிலிருந்து அவள் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை ஆனாலும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த அச்சு இயந்திரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தின் காரணமாக ஏதேனும் பணிக்கு சேர வேண்டும் என்று முடிவு செய்கிறார் தமிழ் இலக்கியத்தையும் எதிரியல் துறையிலும் மிகப்பெரிய அறிவு சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதராக மாறிய இவர் ஒரு இலக்கியவாதியாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார் இதழையில் ஆளுநராக இவர் மாறிவிடுகிறார் ஆளுமையாக மாறிவிடுகிறார் அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அவருக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்னையிலே புகழ்பெற்ற ஆயிரம் வழக்கு பகுதியில் லெஸ்ட்லியன் வெஸ்ட்லியன் என்ற ஒரு அற்புதமான ஒரு பள்ளிக்கூடம் அந்த வெஸ்ட்லியன் என்ற அந்த அற்புதமான ஒரு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவருக்கு ஒரு ஆசிரியர் பணியை தருகிறார் ஜான் ரத்தினம் என்ற ஒரு தலைமை ஆசிரியர் மிக அற்புதமான மனிதர் ஜான் ரத்தினம் என்ற ஒரு கிருத்தவராக அவர் இருக்கிறார் இங்கே கிறித்தவர் என்றவர் ஏன் குறிப்பிடுகிறோம் என்று பார்க்கிற பொழுது அவர் கிறித்தவ வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தால் கூட இவருடைய கொள்கையோடு இவர்கள் இணைந்து செயல்பாட்டிருக்கிறார்கள் அதுதான் அந்த ஒரு காரணத்தினால்தான் அவர் ஒரு கிறித்தவர் என்று அங்கே நான் அடையாளப்படுத்துகிறேன் ஜான் ரத்னம் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது தலைமையிலே இருக்கிற இவருக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர் பணியை கொடுக்கிறார் இவர் இன்னொரு புரட்சியும் அவருக்காக செய்கிறார் ஆசிரியர் பணி செய்து வருகிறார் அவருக்கு இவருடைய அறிவையும் திறமையும் பாராட்டி வெஸ்லியன் அந்த பள்ளிக்கூடத்திலேயே தொழிற்பயிற்சி நலையம் என்பதையும் உருவாக்குகிறார் இவருக்காகவே அதில் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ துறைகளை சார்ந்த அந்த படிப்பையும் தொடரக்கூடிய மாணவர்களுக்கு இவர் ஆசிரியராக கூடுதல் நேரத்தை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இவருக்கு தருகிறார் காரணம் குடும்பத்தில் இவர் உயர வேண்டும் வறுமையில் இருக்கிற இவர் மேலோங்கி நிற்க வேண்டும் என்று ஒரு சகோதரனுக்கு செய்வதைப் போல ஒரு சக மனிதருக்கு செய்வதைப் போல ஒரு சக நண்பருக்கு செய்வதைப் போல இவர் மீது அதிகமான ஆர்வம் கொண்டு இவர் மீது அதிகமான பற்று கொண்டு நேசம் கொண்டு விருப்பம் கொண்டு அவரை எப்படியாவது அடுத்த இலக்கை நோக்கி அவரை நகர வைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல விருப்பத்தோடு அவருக்கு செய்யக்கூடிய ஒரு அணி மிகப்பெரிய ஒரு அரும் பணியை செய்கிறார் மிகப்பெரிய அந்த மாமனிதர் ஜான் ரத்தனம் என்ற ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு மிகவும் நல்ல மனிதர் அவர் வணிக கணக்கியல் துறையில் அங்கே மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிறார் அந்த வணிக கணக்கியல் துறையில் அற்புதமான அந்த மாணவர்களை உருவாக்கி வருகிற ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஆசிரியராக உருவாகிற ஒரு காலகட்டத்தில் திடீரென்று அதிகாரி அங்கே வருகை புரிகிறார் விசிட் வருகிறார் இன்ஸ்பெக்ஷனுக்காக வருகிறார் அப்படி வருகிற அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த அதிகாரிக்கும் திருவிக்க அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஆகிறது இவர் அவர் பேச அவர் அதிகாரத்தை காட்டி அவர் பேச எதற்கும் கண்டு பயப்படாதவர் எதற்கும் அச்சப்படாதவர் அஞ்சாதவர் மிகப்பெரிய ஒரு இலக்கியவாதி மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்கவர் அந்த அதிகாரிக்கு இவர் பயப்படவில்லை பணி வேண்டாம் என்று முடிவு செய்து கொள்கிறார் இப்படி வந்து நம்மை கேள்வி கேட்கிற ஒருவர் இருக்கின்ற ஒரு வேலை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி உங்களுடைய நட்பு இருந்தால் போதும் ஜான் ரத்தினம் ஐயா அவர்களே ஆனால் எனக்கு இந்த பணி வேண்டாம் என்று உடனடியாக முடிவு எடுத்து விடுகிறார் முடிவு எடுக்கிற அவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது முடிவு விட்டு இந்த பணி எனக்கு வேண்டாம் என்று அவர் ஒதுக்கி விடுகிறார் ஆனால் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜான் ரத்தினம் அவர்கள் தலைமை ஆசிரியர் பணியில் ஓய்வு பெறுகிறார் ஆனாலும் மீண்டும் அழைக்கிறார் ஜான் ரத்தினம் அவர்கள் திருவிக்காவை நீங்கள் மீண்டும் இங்கே வந்து பணியில் சேர வேண்டும் ஆசிரியர் பணி அல்ல தலைமை ஆசிரியர் பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சாண்டத்தனமுடைய வேண்டுகோளுக்கு இருப்ப ஒன்றை ஆண்டுகள் அந்த அற்புதமான அந்த வெஸ்ட்லியன் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஐயா திருவிக்காவுக்கு அவர் கிடைக்கிறது அந்த அற்புதமான பணியை அவர் அது செய்து வருகிறார் தலைமை ஆசிரியர் ஒன்றரை ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது இப்படி நிறைவு பெறுகிற ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்னி பெர்சென்ட் அம்மையார் கைது செய்யப்படக்கூடிய ஒரு அவலங்களை இந்திய தேசத்தையே புரட்டி போடுகிறது பாலகங்காதர திறகன் ஒரு பக்கம் அங்கே சிறைவாசம் செல்லக்கூடிய ஒரு சூழல் அங்கே பார்க்கிற பொழுது விபின் சந்திரபால் பயன்படுத்திய அந்த புரட்சிகரமான அந்த பேச்சு சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆங்கிலர்களுடைய வன்ம நிலைகள் இப்படி இந்திய தேசத்தில் இருக்கிற அரவிந்தர் எல்லாருக்கும் வந்து ஆங்கிலருடன் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகளை சமாளித்து சிறையை சாலையை அவர்கள் வந்து கையாளாகாத ஒரு காரணத்தினால் ஆங்கிலர்கள் எல்லோரும் நம்முடைய இந்திய தேசிய தியாகிகளை எல்லாம் சிறையில் அடைக்கக்கூடியது வன்மமாக செய்து வருகிறார்கள் அந்த காணத்தினால் அன்னிப்பசன்ட் அம்மையாரை சிறை செய்ய சிறை அடித்து விடுகிறார்கள் சிறையில் இதை பார்த்து கண்டு கொதிக்கிறார் திருவிக்கா அவர்கள் இப்படி ஆங்களுடைய அராஜகத்தை நாம் எதிர்த்து போராட வேண்டும் என்று அவர் துடிக்கிறார் துடித்த பிறகு என்ன பயிரா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவர் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இங்கே பணியை துறக்க வேண்டிய ஒரு சூழல் வருகிறது அதனால் வெஸ்ட்ரியின் பள்ளியில் இருக்கிற தலைமையாசிரியர் பணியை இவர் ராஜினாமா செய்துவிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்பிற்கணி தேசபக்தன் என்ற ஒரு இதழின் ஆசிரியராக தன்னை வந்து இவர் உருவாக்கி கொள்கிறார் தேசபக்தன் என்ற ஒரு இதழினுடைய ஆசிரியராக தன்னை வந்து உருவாக்கி கொண்டு தனக்குள்ள அந்த பணிகளை செவ்வனையை செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த உலகில் மிகப்பெரிய அறிவியலியாக இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமிக்க மனிதனாக இருந்தால் கூட அவருக்கு உறுதுணையாக இருப்பது பணமும் மனைவியும் என்பது மிக மிக முக்கியம் இதை நகைச்சுவையாக சொல்லவில்லை ஒரு மனிதனுக்கு பணம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவனுடைய அங்கீகாரம் மதிப்பும் மதிக்கப்படாத ஒரு சூழலாகவும் இருக்கிறது இதை பல்வேறு தமிழ் அறிஞர் பெருமக்களும் அறிந்திருப்பார்கள் அந்த நிலை தான் திருவிக்காவிற்கு கூட இங்கே பொருளாதார ரீதியாக ஒரு துன்பப்பட்டு இருப்பவருக்கு இந்த அற்புதமான அந்த பணி கிடைக்கிறது அந்த பணி கிடைத்த பிறகு தேச பக்தனுடைய ஆசிரிய பணி கிடைத்த பிறகு பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னேறக்கூடிய சூழல் வருகிறது அவருடைய தாய் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது அவருடைய தாயாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டும் திருவிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ரத்னம் நண்பரை போல பழக்கூடிய ஜான் ரத்தினம் அவருடன் சொல்லப்பட்டு ஆனாலும் அந்த திருமண ஏற்பாடு இவர் ஏற்றுக்கொள்வதில் திருமணம் வேண்டாம் என்று மறுத்து விடுகிறார் ஆனாலும் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது மீண்டும் ஜான் ரத்தினம் அவருடைய அந்த வற்புறுப்பு இணங்க திருச்சியில் கமலம்மாள் என்ற ஒரு அற்புதமான அந்த புனிதமிக்க ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொள்கிறார் திருமணம் செய்து கொண்ட உடனே ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு ஒரு மனைவிடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் ஒரு ஆடம்பரமாக எங்கேயாவது செல்வது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது ஆடம்பரமாக இருப்பது மிகப்பெரிய பங்களாக்களில் வாழ்வது ஆனால் சற்று வித்தியாசமாக கமலாகிமே அம்பிகனுடைய அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் வேறு மாதிரியாக இருக்கிறது எப்படி வேறு மாதிரியாக இருக்கிற பொழுது வந்தவுடன் கேட்கிறார்கள் எனக்கு இலக்கிய அறிவை தாருங்கள் திருக்குறளை சொல்லிக் கொடுங்கள் திருமந்திரத்தை கொடுங்கள் பெரிய புராணத்தை சொல்லிக் கொடுங்கள் நானும் உங்களைப் போன்ற அறிவு சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தான் கவிஞர் வாடி சொல்லியிருப்பார் அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடிமீது துயல மனிதம் என்று மிக அற்புதமான மடிமீது துயல சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி நெஞ்சமேனு மீனை பாடுமே கோடி என்று ஒரு பாடுவார் அவருடைய வரிகள் அங்கே சொல்லும் அந்த வரிகளுக்கேற்ப அற்புதமான மனைவியாகிய கமலாமிகை ஒரு நல்ல மனைவியாக பதிமூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர்களுக்குள் அந்த திருமணம் ஆகி அந்த வாழ்க்கை மிக அற்புதமான முறையிலே நடைபெற்று வருகிற அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது தேசபக்தனுடைய அந்த ஆசிரியர் பணி ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது இலக்கணம் இலக்கியம் தமிழ் துறை இவற்றையும் தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொண்டே வருகிறார் தன்னுடைய மனைவிக்கும் சொல்லிக்கொண்டு ஒரு இல்லற வாழ்க்கை மிக அற்புதமான முறையிலே நடந்து வருகிறது ஆனால் சற்றும் எதிர்பார்க்காமல் எழும்புரிக்கு நோயால் தன்னுடைய மனைவி கமலாமைகள் பாதிக்கப்பட்டு மரணம் ஏதுவிடுகிறார்கள் சகோதரன் போனால் பலம் போச்சு என்று சொல்வார்கள் சம்சாரம் போனால் சகலமும் போச்சு என்று சொல்வார்கள் இப்படி சம்சாரமாக கமலாம்பிகை இறந்த பிறகு இவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது இவருடைய வாழ்க்கையினுடைய அந்த எண்ணங்கள் செதறிவிட்டது ஒரு மனிதன் தனிமையில் இருப்பதை போன்ற ஒரு உணவு அவருக்குள் ஏற்படுகிறது இதிலிருந்து மீள்வதற்கு வெகு நாட்கள் ஆகிவிட்டது அவருக்கு ஆனால் மீண்டும் தன்னுடைய கவனத்தை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீது அவர் செலுத்துகிறார் அன்னி பெசன்ட் அம்மையனுடைய கருத்துக்களை மிகப்பெரிய ஒரு கருத்துக்களாக சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாக தேசபக்தன் பத்திரிக்கை உருவாக்கி வருகிறார் அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது அரவிந்தருடைய ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாக தேசபக்தன் பத்திரிகை உருவாக்கி வருகிறார் நியூ இந்தியா என்ற ஒரு பத்திரிகையினுடைய இதழ் ஆசிரியர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அரவிந்தர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு தேசபக்தன் செய்தின் மூலமாக அது மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இவர் சுமக்கிறார் இதனையெல்லாம் தாண்டி தனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கண்டன அங்கே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகளெல்லாம் வருகிறது அன்னி அம்மையாருக்கு சாதமாக தன்னுடைய செயல்பாட்டையும் தன்னுடைய கருத்துக்களையும் இவர் செயல்படுத்துகிறார் அதற்கு தமிழக மண் மண் முழுவதும் அல்ல இந்திய தேசம் முழுவதும் இவருக்கு கண்டன குரல் எழுகிறது ஆங்கிலிடமிருந்து அன்னி பெர்சென்ட் அம்மையாருக்கு சாதகமாக செயல்படுகிறார் திருவிக்கா என்றெல்லாம் அவருக்கு வந்து கண்டன குரல் எழுகிறது அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது அனைத்து மக்களும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் தமிழ் இலக்கியத்தமாக இருந்தாலும் சரி தேசபக்தியினும் தெளிவடைய வேண்டும் என்று இவர் செய்கிறார் ஆனாலும் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது தேசபக்தன் பதவி ஆசிரியர் பதவிடனும் விடுபட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது தொழிலாளர்கள் என்ற ஒரு புதிய அத்தியாயத்தை கையிலெடுக்கிறார் ஆண்டவன் உலகத்தில் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி என்று சொல்வார்கள் அப்படி அந்த தொழிலாளி வர்க்கம் முன்னேற வேண்டும் முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து போராட வேண்டும் ஆளுமை கொண்ட மனிதர்களாக ஆளுமை கொண்ட சிந்தனையாளர்களாக இந்த தொழிலாளர்கள் மாற வேண்டும் என்று திருவிக்க அவர்கள் சிந்திக்கிறார்கள் அதனால் தான் தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட கொள்கை மனதிற்குள் இருந்தால் கூட அவர் காங்கிரஸ்வாதியாகத்தான் தன்னை வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் காங்கிரஸினுடைய சிந்தனை அவர் மனதிற்குள் இருந்தது ஆனால் தொழிலாளர்களை ஒன்று திரட்டி தொழிலாளர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்ய வேண்டும் என்று துடித்தார் அப்படி பார்க்கிற பொழுது தொழிலாளர்களுடைய அந்த ஒத்துழைப்போடு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்பிற்கினிவர்களே இவர் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சாது அச்சுக்கூடம் என்ற ஒரு அச்சுக்கூடத்தை உருவாக்குகிறார்கள் தொழிலாளர்களுடைய உதவியுடன் எந்த தொழிலாளர்களுக்காக பாடுபடுகிறாரோ எந்த தொழிலாளர்கள் அவர்கள் கூக்குறள் எடுகிறாரோ அந்த தொழிலாளருடைய ஒத்துழைப்போடு சாது அச்சுக்கூடம் என்ற ஒரு அச்சுக்கூடத்தை அவர் நிறுவுகிறார் நிறுவிய பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது நவசக்தி இதழ் என்ற ஒரு இதழையும் புதுமையாக உருவாக்குகிறார் இந்த நவசக்தி இதழ் உருவாக்கிய பிறகு பல நவகிரகங்களை வழிபட்டால் என்னெல்லாம் கிடைக்கும் அதை போன்று நவம் என்று சொன்னால் ஒன்பது அந்த ஒன்பது சக்திகளை தாங்கிய ஒரு இதழாக இது வருகிறது தொழிலாளுடைய பிரச்சனை விவசாயுடைய பிரச்சனை தேச பிரச்சனை மொழி பிரச்சனை மக்களுடைய அன்றாட பிரச்சனை முதலாளித்துவ பிரச்சனை ஆங்கிலர்களுடைய பிரச்சனை இந்த ஆங்கிலர்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் நம்முடைய மக்களை அடிமைப்படுத்தி இருப்பது அவருடைய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது இப்படி பல்வேறு வகையான சிந்தனைகளோடு கூடிய மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாக நவசக்தி பத்திரிகை உருவாகியது என்று சொன்னால் அதுதான் இந்த வரலாற்றிலேயே தமிழக வரலாற்றையே புரட்டிப்பட்டது என்று சொல்லலாம் திருவிக்கா கல்யாண சுந்தரத்தினுடைய அந்த எழுத்துக்கள் மக்களிடம் எளிமையான முறையில் சென்றது மக்கள் வாசிக்க ஆரம்பித்தார்கள் விசுவாச சிந்தனைகளை யோசிக்க ஆரம்பித்தார்கள் அவருடைய சிந்தனைகளை கிளறச் செய்தார் இப்படி மக்களுடைய சிந்தனைகளை கிளறி அவர்களை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் எடுத்துச் சென்ற ஒரு பெருமை ஐயா திருவிக்காவை சாரும் என்ற ஒரு செய்தியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்னொரு செய்தியோடு நாளை உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்